சிவா திருச்சி டம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். இன்று திருக்கார்த்திகை திருநாள். திருவண்ணாமலையில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக சிவபெருமான் ஓங்கு எரி தழலாய் உயர்ந்து நின்ற நாள் இந்த நாள் என்று சொல்லுகிறார்கள். மணிவாசகப் பெருமான் இந்த ஜோதியாக நின்ற நிலையையும் இதன் காரணத்தையும் ஒரு பாடலில் மிகச் சுருக்கமாக விளக்குவார். சோதிய சுடரே சூழ் ஒழி விளக்கே சுரி குளர்பனை முல்லை மடந்தை பாதிய பரனே பால் கொள்வை நீற்றாய் பங்கையத்தயனும் மாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. அவன் சோதியாக எங்கே நின்றான் அதையும் இந்த பாடலிட சொல்லுகிறார். பங்கயத்து அயனும் மால் அறியா. தாமரை மலரிலே விற்றிருக்கிற பிரம்மாவும் திருமாலும் அறியாதவனே என்று சிவபெருமானை அவன் ஜோதியாக நிலையை காட்டுகிறார். இது எவ்வாறு நிகழ்ந்ததாம் ஒரு புராண வரலாறு கூறுகிறார்கள். பிரம்மாவுக்கு தான் படைத்த உலகத்தை பார்த்தானாம். ஆஹா, எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறோம், எத்தனை வகையான மனிதர்கள், எத்தனை வகையான விலங்குகள், எத்தனை வகையான பறவைகள், எல்லாம் என்னுடைய படைப்பு, நான் தான் மிக பெரியவன் உயர்ந்தவன் என்று தன்னுடைய படைப்புகளை பார்த்து அவன் ஆணவம் கொண்டானாம், செருக்கு கொண்டானாம். அதனால திருமாலோடு வம்புக்கு போனானாம். நான் படைக்காவிட்டால் நீ எவ்வாறு காப்பது, நீ என்ன பெரிய காப்பு கடவுள், நான் தான் முதற் கடவுள், என்னை நீ வணங்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவினிடத்திலே பிரம்மா வம்புக்கு போனார். ரெண்டு பேருக்கு பெரிய சண்டம் உண்டுதான். தேவர்களை தான் பயந்தார்கள். சிவபெருமானிடத்திலே போய் முறையிட்டார்கள். நான் பெரியவன், நான் பெரியவன் என்று இரண்டு பேரும் பிரம்மாவும் திருமாலும் மாறி மாறி சண்டை போடுகிறார்களாம். இவர்களுக்கு இடையிலே விளக்குவதற்காக வந்த சிவபெருமான் என்ன செய்தான், ஒரு பெரிய ஜோதி பிழம்பாக முளைத்து நின்றார். தரையிலிருந்து வான வரைக்கும் ஓங்கி வளர்ந்திருந்தது அந்த பெரிய நெருப்பு மலையாக அவன் நின்றான். வான கண் அழல் ஆயது கண்ட மலரோனும் காண கண்ணனும் அஞ்சி அகன்றார். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வானம் வரைக்கும் ஓங்கி வளர்ந்த இந்த நெருப்பு மலையை பார்த்து ஒரு பக்கம் திருமாலும் இன்னொரு பக்கம் பிரம்மாவும் அஞ்சி அகன்று விட்டார. சண்டை விதைக்கிட்டாங்க, சண்டை அகன்றது. வான கண் அழல் ஆயது கண்ட மலரோனும் காண கண்ணனும் அஞ்சி அகன்றார் கரை காணார் ஞான கண்ணினர் காணும் அது அல்லால் நவை சேரும் ஈன கண்ணினருக்கு எழியானோ எம்மானே. அருணாசல புராண ஆசிரியர் ரொம்ப அழகா சொன்னாரு, சிவபெருமானை நாம் ஞான கண்ணால் பார்க்க முடியுமே தவிர ஆணவம் கொண்ட குறை கொண்ட கண்ணினால், நவை என்றால் குறை, ஆணவம் கொண்ட நவை கொண்ட கண்ணினால் ஈன கண்ணினால் இந்த சிவபெருமானை காண முடியுமா? சித்தாந்தம் சொல்லும், ஊன கண் பாசம் உணராப்பதியே ஞான கண்ணினில் சிந்தை நாடி பார்த்தால் அவனை பார்க்கலாம் என்று சித்தாந்தம் கூறும். அதை இந்த அருணாச்சல புராண ஆசிரியர் பாடுகிறார். ஞான கண்ணினர் காணும் அகுது அல்லால் நவை சேரும் ஈன கண்ணினருக்கு எழியானோ எம்மானே. அவன் ஓங்கு தளராக அவன் நின்றான். இந்த ரெண்டு பேரும் அடியையும் முடியையும் பார்க்க போனார்கள், முடியவில்லை. திருமால் வராக அவதாரம் எடுத்து பார்க்க முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா என்ன செய்தார், அன்னப்பறவையாக போனவர் மேலே இருந்து விழுந்த தாழம்பூவை பார்த்து பொய்ச்சாட்சி சொல்லுமாறு கூறினார். முடியை பார்த்தேன் என்று கூறினார். சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. தாழம்பூவே, நீ பொய்ச்சாட்சி சொன்னாய்,
இனிமேல் என்னுடைய பூசைக்கு நீ ஆக மாட்டாய் என்று ஒதுக்கிவிட்டார். பிரம்மாவை பார்த்து உனக்கு கோயிலே இல்லாமல் போக கடவுள் என்று சபித்தார். உடனே பிரம்மா பயந்து இறைவன் திருவடியிலே விழுந்து வணங்கினான். வணங்கி என்னை காத்தருட வேண்டும் என்று வேண்டினான். உடனே சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிந்தார். அவனை மீண்டும் படைப்பு தொழிலில் ஈடுபட செய்தார். அதை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அன்னமிசை வருவானும் கருடன் மிசை வருவானும். அன்னமிசை வருவான் பிரம்மா, கருடன் மிசை வருபவன் மகாவிஷ்ணு திருமால். அன்னமிசை வருவானும் கருடன் மிசை வருவானும் அமலமூர்த்தி வன்னி ஒளி மறைத்து மற்றை மலையாக இருத்தி என மலையாய் செய்தார். பகவானே, இந்த நெருப்பு மலையாக ஓங்கி வளர்ந்திருக்கிற நீங்கள் சாதாரண மலையைப் போல மாற வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். சென்னியிலே ஒரு சோதி அனுதினமும் தெரிய அருள் செய்வாய் என்றார். என்னும் அந்த அடியவர்க்காய் இறையவனும் இறங்கி இவை விளம்பலுற்றான். உன்னுடைய உச்சியில மட்டும் ஒரு தீபம் விளங்குமாறு நீ இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்போது பெருமான் சொன்னானாம், கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலை நுனியில் காட்டா நிற்போம். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல நான் காட்சி தருவேன் என்று சொன்னானாம். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு சோதி மலை நுனியில் காட்டா நிற்போம். வாய்ந்த அந்த சுடர் காணில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார். பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார். யார் இந்த திருக்கார்த்தியை தீபத்தை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு பசிப்பிணி வாராது, உடற்பிணி வாராது. மன்னர்களாக இருந்தாலும் அருந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவார்கள், முக்தி பெறுவார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பார்த்தவருடைய இருபத்தோரு தலைமுறையினர் முக்தி பெறுவார்களாம். யார் இந்த அண்ணாமலை திருக்கார்த்தியை தீபத்தை தரிசிக்கிறார்களோ அவர்கள் இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி பெறுவார்கள் என்று சிவபெருமான் வரம் கொடுத்தாராம். இது புராண கதை. ஆனால் என்ன, ஒளியாக நின்றார். ஒளியாக நின்றவர் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் புலப்படவில்லை. அடிப்படை என்ன, இவர்களிடத்தில் ஆணவமாகிய இருள் இருந்தது. இந்த இருளிலே இவர்களுக்கு அறிவை காட்டுவதற்காக அவர் ஒளியாக நின்றார். ஒளி வந்தால் இருள் போகும் அல்லவா, இந்த ஆணவ இருளை போக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்ததாக இந்த புராண வரலாறு சொல்லுகிறது. அறிவியல் நோக்கில் பார்த்தால் இருளை நீக்குவதற்காகத்தான் இந்த ஒளி தோன்றியது, கார்த்திகை என்பது தோன்றியது என்று சொல்லுகிறார்கள். இது கார்த்திகை விளக்கு என்பது புராணக்கதை சேர்ந்து பின்னால் வந்தது. ஆனால் அதற்கு முன்பு சங்க இலக்கியத்திலேயே கார்த்திகையில விளக்கேற்றுகிற காட்சி பாடப்பெற்றிருக்கிறது. வீரை வேண்மாள் வெளியன் திட்டன் முரசு முதல் கொழிய மகள் மதலை விளக்கின் வெண்கோடு இயம்ப நுண்பணி அரும்ப கையற வந்த பொழுது. முரசுல விளக்கேற்றனானா இந்த வெளியன் என்ற மன்னன், வெளியன் என்ற மன்னன் முரசில விளக்கேற்றினான் என்று அவனை பற்றி சங்க இலக்கியம் பாடுகிறது. அப்போது விளக்கு ஏற்றும் போது சங்கு ஊதினார்கள். இப்பவும் நம்ம கார்த்திகை விளக்கேற்றும் போது வீட்டில் சங்கு ஊதுகிற விளக்கம் இருக்கு. அப்ப வெண்கோடு எம்ப சங்கு ஊதினார்கள். அதே மாதிரி இன்னொரு பரிபாடல் சொல்லுகிறது, கார்த்திகை காதில் கன மகர குண்டலம் போல் சீர்த்து விளங்கிய திருப்பூத்தல். இந்த காதுல இந்த வைரங்கள் மின்ன ஒரு திருப்பூத்தல்னு அதுக்கு பேரா, பூ பூவா அந்த அழகா அங்க இருந்தது. அந்த காதில் அணிந்திருந்த அணி திருப்பூத்தல். அந்த திருப்பூத்தல் எப்படி இருந்துதான், அது கார்த்திகை நட்சத்திரங்கள் வரிசையாக ஒளிவிடுவது போல ஒளிவிட்டன, கார்த்திகை விளக்குகள் ஒளிவிடுவது போல அது ஒளிவிட்டன என்று பரிபாடல் பாடுகிறது.
அந்த காலத்துல இந்த கார்த்திகை மாதத்துல மாலை நேரத்துல வீட்டுக்கு வெளியே வீதியில விளக்கேற்றுவார்களாம். எதற்காக என்று சொன்னால், இப்ப மாதிரி தெரு விளக்குகள் கிடையாது, வாகன விளக்குகளும் கிடையாது. அதனால கார்த்திகை மாதம் இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா மாலை ஒரு 5:30-6 மணிக்கு இருட்டிடும். அதுவும் அந்த காலத்துல நிறைய மரங்கள் அடர்ந்திருந்தது, மலை இந்த இதெல்லாம் இருந்தது, அதனால வழியே யாருக்கும் தெரியாது. அப்ப போறவங்கனா கார்த்திகை, கார்காலம் மழைக்காலம், கரும்புகள் சூழ்ந்த காலம். அந்த காலத்தில் பாதை மறைக்கின்ற திகைப்பு ஏற்படும். கார் திகை, காரினால் ஏற்பட்ட திகை, திகைப்பு, மயக்கம். இந்த மயக்கத்தை போக்குவதற்காக என்ன செய்தார்களா, வீட்டுக்கு வெளியே வரிசையா விளக்கேற்றி வைப்பார்களாம். அப்ப விளக்கேற்றி வைக்கும் போது அந்த பாதை மிக தெளிவாக தெரியுமா. கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைப்பது என்பது இந்த இருளை போக்குவதற்காக அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு செயல் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, கார்த்திகை மாதத்துல குளிர் நிறைய வந்துடும். இந்த குளிர் போறதுக்கு நிறைய விளக்குகள் ஏற்றும் போது இந்த வெப்பம் சூழ்றதுனால ஊரிலேயே வெப்பம் சூழ்ந்து குளிர் குறையுமா. குளிர் குறைவதற்கும் ஒரு காரணமாக, இருளை போக்குவதற்கும் குளிரை நீக்குவதற்கும் இந்த வரிசையாக ஏற்றப்படுகிற விளக்குகள் துணையாக இருக்கும் என்ற காரணத்தினால், வீட்டுக்கு வெளியே விளக்கேற்றினால் அந்த சாலை மிக தெளிவாக தெரியும் என்ற காரணத்தினால், கார்த்திகை மாதத்துல வீட்டுக்கு வெளியே வரிசையாக விளக்கேற்றுகிற பழக்கம் இருந்ததாக அறிவியல் அடிப்படையிலும் தமிழக வரலாற்றை ஆராய்ந்தவர்கள் கூறுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் புற இருளை நீக்குவது கார்த்திகை விளக்கு. அதை போல சிவபெருமான் பேரொழியாக நின்று அக இருளாகிய ஆணவத்தை நீக்கினான் என்பது ஆன்மீகம். ஆணவத்தை நீக்கினான், விளக்காக வந்தான், சோதியாக வந்தான், ஆன்மீகம். இங்கே புற இருளை விளக்கினான், குளிரை விளக்கினான், விளக்காக ஏற்றி வைத்தார்கள் என்பது அறிவியல். அப்ப அந்த ரெண்டுமே இருள். வள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டையும் பொருந்துறது மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசற்ற காட்சி அவர்க்கு. அந்த சாலையில வழி தெரியாம தடுமாறுறவங்களுக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். வெளியில ஏற்றி வச்ச விளக்கு என்ன செய்யும், இருளை நீக்கி நல்ல பாதை தெளிவா தெரிஞ்சு அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அதே மாதிரி இந்த ஆணவமாகி இருள் நீங்குவதற்கு அவர் சொல்றாரு, மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு. மருள் ஆகிய மயக்கமாகிய ஆணவம் நீங்கி மாசரு காட்சியாக இறைவனுடைய ஒளிக்காட்சியை பெற்றவர்க்கு, ஞானம் பெற்றவர்க்கு என்ன செய்யும், மகிழ்ச்சி பொங்குமா. இது ரெண்டையும் பொருத்துவது போல வள்ளுவர் பாடுகிறார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு. பாருங்க, அந்த வள்ளுவர் பெருந்தகை. இந்த அறிவியலும் ஆன்மீகமும் கார்த்திகையில் இணையப் போவதை உணர்ந்து அன்றே குரல் பாடி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அறிவு நுட்பத்தை எண்ணி வியக்காமல் இருக்க இயலவில்லை. அன்பர்களே, நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன், சபா அருணாச்சலம்.